நண்பர்களே, பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக என்னை வரவேற்கிறது. பார்த்தீங்கன்னா பழனியிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டருங்க இந்த மெயின் ரோடு. இது வந்து ஆயக்குடின்னு பேர். இங்கே சோலார் பற்றி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க, சோலார் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதனால் நம்ம ஏரியாவே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவர் அண்ணந்தான் பண்ணுறாருங்க. அவர் எப்படியோ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ ஏக்கறாரு பண்ணி கொடுக்குறதுக்கு என்னென்னு. இப்போ எங்கள் நம்ம ஏரியாவே ஃபுல்லாக இவர் தானுங்க பண்ணுறாரு. அதனால் அவர் எப்படி எவ்வளவு என்ன கேட்குறாரு என்னங்கிறத அவர் கடைக்குள்ள பார்க்கலாம் வாங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். நம்ம கொஞ்சம் சவுண்டாக மட்டும் பேசுங்க. இப்போ நம்ம ஊர் வந்து கரெக்டாக ஆய்க்குடிங்க. பழனியிலேருந்து எத்தனை கிலோமீட்டருங்க? 3 கிலோமீட்டருங்க. இப்போ பழனியிலேருந்து எத்தனை கிலோமீட்டருங்க? பழனியிலேருந்து 3 கிலோமீட்டருங்க. 3 கிலோமீட்டர். இப்போ நம்ம ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கிறது விபி புதூருங்க. சரி. வேளாயம்பாளையம் புதூர், காவலப்பட்டி, மற்ற தெக்காலூர், இது எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் தான் வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் வரைக்கும் பண்றோம்ங்க. சரி. இங்கிட்ட எடுத்தீங்கன்னா ஆளியார் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோங்க. சரி சரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈசிஆர்ல வால்மவுண்ட் ஃபென்ஸுங்க. சரி. தோட்டத்துகளுக்கு வந்துட்டு நம்ம பண்ணக்கூடியது இந்த மிருகங்கள் இருந்து பாதுகாக்கிறது. ஆமா ஆமா. யானை, பன்னி, காட்டெருமை. சரி. இன்னும் மானு. சரி. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்களுக்கு டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்ங்க மெட்டீரியலா. சரி சரி. நம்மளும் செய்யறோம், கஸ்டமரும் நம்ம நாகர்கோவில் இருந்து இங்க வரைக்கும் வாங்குறாங்க. திருநெல்வேலி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைநல்லூர், தென்காசி. சரி. இப்ப அவங்க வந்து ஜாமானா எனக்கு 2 ஏக்கர் போடணும்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்க. நீங்க ஜாமான மட்டும் கொடுத்து அனுப்பி விட்டுறலாம்களா, இல்ல நம்ம போடுறதுக்கு ஆளுகளோட அனுப்பி விட்டுறலாம்களா? ஜாமான கஸ்டமர் எங்கள்ட்ட நாங்களே பண்ணிக்குவோம். அப்படின்னா மெட்டீரியலாம் கொடுத்துட்றோம். சரி. இல்ல நீங்களே வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா நம்ம மொத்தத்தையும் போய் அவங்க சைட்டை ஒர்க்க பார்த்து எவ்வளவு வருது என்னன்னு எஸ்டிமேட் கொடுத்து. சரி. அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு செஞ்சும் கொடுக்குறோம், நம்ம ஆளுகள் வச்சும் பண்ணியும் கொடுக்குறோம். சரி. இதுல வந்து அந்த எஸ்டிமேட்ங்கிறது பாத்தீங்கன்னா அந்த கம்பி அளவு தானுங்க, 6 கம்பி 7 கம்பி அந்த மாதிரி போடுறோம்ங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல 5 கம்பி கேட்பாங்க, சில இடங்கள்ல 7 கம்பி கேட்பாங்க. உயரம். ஆமா. உயரம் பாத்தீங்கன்னா 6 அடிக்கு வர்றப்ப நம்ம வந்து 11 லைன் வரைக்கும் போட்டு கொடுக்குறோம்ங்க. சரி சரி சரி. இல்ல எங்களுக்கு ஒரு 5 அடி வேணும் அப்படின்னா 7 லைன் போறவங்களுக்கு, கஸ்டமரை பொறுத்து 9 லைன் போறவங்களும் இருக்காங்க. சரி. இப்போங்க இந்த 6 லைன் 7 லைன் போறதுல இது அந்த பொருளோட தரத்தை பொறுத்து விலை அதிகம் கூட அந்த மாதிரி எஸ்டிமேட் இருக்குங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜிஏ காமனண்டா நீங்க எடுத்துக்கிறீங்க, ஜிஐ மெட்டீரியல் எடுத்துக்கிறீங்க, போஸ்ட் மெட்டீரியல் ஜிஐலயே போடணும். சரி. டோட்டலாவே எங்களுக்கு துரு பிடிக்க கூடாது, வருஷ கணக்குல எங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜிஐ போயிடலாம். இல்ல எங்களுக்கு வந்து டெம்பரவரி சோலார் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க, கல்லுல போடுறவங்களும் இருக்காங்க. அதுதான் கேக்குறேன், ஏன்னா நம்ம போடுறதுனால 4-5 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. சரி. இப்ப வந்து விலை அதிகமா பண்றோம் அப்படிங்கிற விஷயத்தை காட்டிலையும் தரம் அப்படிங்கறது குவாலிட்டிங்கிறது பேசுங்க. சரி. இந்த குவாலிட்டி பேஸ் பார்க்க போனீங்கன்னா நீங்க ஜிஐல பண்ணிட்டீங்கன்னா எப்பயுமே குவாலிட்டியா இருக்கும். மெயின்டெனன்ஸ் வந்து கீழே நிலத்தை மட்டும் சுத்தப்படுத்தினா போதுங்க. சரி சரி. ஜிஐ பொறுத்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. சரி. எம்எஸ் அதே மாதிரி தான் தரத்தை வந்து பெயிண்ட் பண்ற மாதிரி இருக்கும். 2 வருஷத்துக்கு ஒருக்கா, ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம ரீபெயிண்ட் பண்ற மாதிரி இருக்குங்க. சரி சரி. அது பண்ணிட்டீங்கன்னா தரையை சுத்தம் பண்ணா போதுங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6.5 கிலோமீட்டர் 120 ஏக்கர் வரைக்கும் பண்ற அளவுக்கு என்னோட கெப்பாசிட்டி இருக்குங்க. சரி சரி. ஒரு மிஷின் வந்து 120 ஏக்கர் வரைக்கும் வேலை செய்யுங்க. சரி. அந்த அளவுக்கு நம்ம ரேஞ்ச் கொடுக்குறோம். இன்னும் பாத்தீங்கன்னா 20 ஏக்கர்ல இருந்து ஆரம்பிச்சிடும். 1 ஏக்கர் பண்ணலாம், 2 ஏக்கர் பண்ணலாம். மிஷின் பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட 20 ஏக்கர்ல பேசிக் மாடலுங்க. சரி. அந்த 20 ஏக்கருங்கிறது பாத்தீங்கன்னா 1 சென்ட்ல இருந்து 20 ஏக்கர் வரைக்கும். சரி 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 சரி. அப்புறம் நீங்க அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 1 சென்ட்ல இருந்து 120 ஏக்கர் வரைக்கும் நம்மகிட்ட பாக்ஸ் இருக்குங்க. சரி சரி சரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரிய ஒளியில இயங்குறதும் சரி. சரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய ஒளியில எங்கள்கிட்ட கரண்ட் இருக்குங்க அப்படின்னா அதுக்கு அப்படி பேட்டரி சார்ஜ் பண்ணி இயங்குறதும் இருக்குங்க. சரி சரி சரி. எங்கள்கிட்ட 2 முறை இருக்குங்க. நீங்க எப்படி கேக்குறாங்களோ, ஒவ்வொரு கஸ்டமர் எப்படி கேக்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்க தயாரா இருக்கணும். சரி. இப்ப முக்காவாசி இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஐடியா வந்துச்சுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப நானே சோலார் போட்டுக்கிறேன். இப்ப நீங்க தான் நல்லா பண்ணினீங்க. சோலார்னு சொன்னோம்னா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வெயில் இயங்குறது மட்டும்தான் சோலாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நம்ம இந்த பேட்டரியில போடுறதே நம்ம சொல்றது வந்து இந்த கம்பி வந்து சோலார்னு சொல்றோம்ங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த பேட்டரியில இயங்குறத அவங்க யாருமே நினைக்கிறதே இல்ல. சோலார் போட்டிருக்கீங்களா, அப்ப அது வெயில் இருந்து வருது. ஆமா. தட்டு, பேட்டரி, இன்வெர்டர், இந்த 3 சேர்ந்தா தான் அங்க இயங்குங்க. சரி. இப்போ அதே மாதிரி எங்கள்ட்ட கரண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கு ஒரு இன்வெர்டருங்க. சரி. பேட்டரி சார்ஜர்னு சொல்றாங்க. அந்த பேட்டரி சார்ஜர் கொடுத்துறாங்க. சரி. அது வந்து 2 விதமா இருக்குங்க. ஒன்னு ஆட்டோமேட்டிக் இருக்குது, இன்னும் மேனுவல் இருக்குங்க. சரி. நம்ம அதிகபட்சம் வந்து கஸ்டமருக்கு புரியணுங்கிறதுக்காக மேனுவலே கொடுக்குறோம். சரி சரி. ஆட்டோமேட்டிக் பாத்தீங்கன்னா பேட்டரி ட்ரை ஆயிடுச்சுன்னா திரும்பவும் உங்களால செயல்படுத்த முடியாது அப்படிங்கறதுக்காக நம்ம மேனுவலை கொடுத்தோம்னா கடையில சார்ஜ் அடிக்கிற மாதிரிங்க. இது எனி டைம் சார்ஜிங்லேயே இருக்கும். சரி சரி. எந்த பிரச்சனைகள் வராதுங்க, நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. இப்ப வந்து
இந்த பெட்டி இப்ப வச்சுக்கணும்னா இப்ப நான் செக் பண்ணி காமிச்சிங்களா, இப்ப நான் கொண்டாந்து இருக்கிற பெட்டி இது எப்படின்னு கொஞ்சம் ஒரு செகண்ட் அதை காமிச்சிருங்க. அந்த ஏன்னா சோலாருங்க நிறைய பேருக்கு வந்து நம்ம இந்த வெயில போடுறது அந்த மாதிரி மட்டும்தான் சொல்றாங்க. நம்ம இந்த பேட்டரியில் இயக்கிறது அவங்களுக்கு தெரியறதே இல்ல. நீங்க கொஞ்சம் போட்டு எப்படி பண்ணி தரேன் காட்டுங்க பாக்கலாம். சாதாரண ஒரு 5 LB ஒரு பேட்டரிங்க, நார்மலா ஒரு பைக்கோட பேட்டரிங்க. சரி, இதுல இருந்து நம்ம இயக்கலாம், இதுல இருந்து வந்து சோலார் இயக்கலாம். ஆனா இருந்தாலும் இது வந்து ஸ்டோரேஜ் பேக்கப்புக்கு பத்தாதுங்க. இது வந்து அப்படியே அதுல கனெக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா சார்ஜ் ஆட்டோமேட்டிக்கா இது கரண்ட்ல குத்திடுறோம். இப்ப வந்து ஜார்ஜரும் ஆகிக்குதுங்க, இந்த பெட்டிக்கு வந்து கரண்ட் போயிருதுங்க. இப்ப இது நம்ம பவரா வேணா வச்சுக்கலாம் இந்த பெட்டியிலேயே. கொஞ்சம் பவரா வச்சுக்கலாம். இப்ப நம்ம இப்ப இது லோவா வச்சுக்கலாம், இது ஹை வச்சுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு இது ஒண்ணு இருக்குங்க ஆப்ஷன், ஜார்ஜ் ஏறுறோம். இது ரெண்டுக்கு வந்துறப்ப இதோட ஆப்ஷனோட லெவல் மாறுங்க. அதாவது ஆம்ஸோட ரீடிங் கொஞ்சம் சீக்கிரம் ஜார்ஜ் ஏறுறது, கம்மியா ஜார்ஜ் ஏறுறது. ஆமாங்க. அதுக்கப்புறம் மூணு கொண்டு வந்தா 3 ஆம்ப்ஸ் கிட்டத்தட்ட வருங்க. சரி, நாலு கொண்டு வரப்ப ஃபுல் ஆம்ப்ஸ் கொடுத்துருங்க. சரி, இப்ப நம்ம என்ன செய்வோம்னா திரும்பவும் வந்து ஒன்னுக்கே கொண்டு வந்துருவோம். புது பேட்டரி வந்து ரெண்டுல வச்சுக்குவோம். சரி சரி சரி, இதோட ஸ்பார்க் லெவலுங்க. சரி சரி, இன்னும் பாக்ஸ் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட லேட்டஸ்டான பாக்ஸ் இருக்குங்க. சரி, புதுசா? ஆ, புதுசுங்க. அதிகம் நான் அடுத்து இது என்ன பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாக்ஸ் வித்தியாசமா இருக்குதுங்க, கொஞ்சம் நவீனமா இருக்குது. இது எப்படிங்க? ஏன்னா இது பழசு. ஆமா, இது பழைய மாடலுங்க. ஆமாங்க, இப்ப வரதெல்லாம் புது மாடல் வந்திருக்குங்க. இதுல பிளாட் டைப் வந்துருச்சுங்க. சரி, இது ஒரு ஏக்கர்ல இருந்து கிட்டத்தட்ட 120 ஏக்கர் வரைக்கும் போடலாங்க. நீங்க இதுல 10 இல்ல 15 லைன் போட்டாலும் அப்படி போடலாங்க. சவுண்ட் கேக்குதுங்க, அந்த சைடு அடிக்குதுங்களா? இல்ல, பாக்ஸ் மேல வச்சிருக்கோம்ல. சரி சரி சரி, அதனால மாறும். சரி, ஓ சரி சரி சரி. இப்ப இது வந்து பவர்ஃபுல்லா ஓடிட்டு இருக்குதுங்க. ஓடிட்டு இருக்கு. சரி சரி சரி, இப்ப அவங்க வந்து கம்பியா எல்லாம் நாங்க போடுக்கிறோம், எங்களுக்கு நீங்க ஹெவியா கொடுங்க இந்த பெட்டியுமே இது மட்டும் கொடுங்க சொன்னாங்கன்னா, அப்ப நம்ம இதுக்கு சேர்ந்த சார்ஜரு இந்த பெட்டி இதெல்லாம் எவ்வளவு வருங்க ஒரு மதிப்பு? ஏன்னா மதிப்பு சொல்லுங்க, உங்க போன் நம்பர் கொடுத்துடலாம், வேணுங்கிறத தொடர்பு கொள்ளுங்க. இப்பங்க இப்ப இது மூணுமே ஏன்னா நாங்க கம்பி எல்லாம் போட்டுக்கிறோம்ங்க. சாதாரண இப்ப நானெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் அனுபவம் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா பண்ணிக்கல என்ன பண்றோம்னா கம்பி ஹெவியா போட்டு இதை போட்டுக்கிறோம். அந்த மாதிரி போடுறவங்க இந்த இதை மட்டும் எங்களுக்கு நீங்க கொரியரோ பார்சலோ பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா இது என்ன ரேட்டு வருங்க? இந்த பெட்டி இது வந்து பேட்டரி, இது வந்து அந்த கரண்ட் அவுட் கோயிங் கொடுக்கறதுங்க, இது சார்ஜர், அதுக்கு பேட்டரி, இது மூணு சேர்ந்து என்ன ரேட் சொல்லாமங்க? உங்களுக்கு சொல்றேன், எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 14,800 ரூபாய் வருங்க செட் எல்லாமே. ஆமாங்க, இது மூணு சேர்த்தீங்க, இதுலயே வேறையும் இருக்குதுங்க மேடம். இந்த இப்ப இருக்கிற செட் போட்டுக்கிட்டீங்கன்னா 18,400 ரூபாய் வருங்க. இப்ப இருக்கிறது இப்ப இது இந்த மூணு எவ்வளவு? 18,400ங்க. 18,400 இது ஹையஸ்ட் மாடலுங்க. சரி சரி, இது ஹையஸ்ட் மாடல். 120 ஏக்கர் வரைக்கும் இத வச்சு நம்ம வேலை செய்யலாம்ங்க. சரி தம்பி, அதவீங்க அதவீங்க. இந்த மாதிரி மாடல்ல நீங்க எடுத்துட்டீங்க அப்படினா சரி, இதான் பேசிக்ங்க. சரி, இது 20 ஏக்கர் வரைக்கும் வேலை செய்யும். ஒரு சென்ட்ல இருந்து 20 வரைக்கும் வேலை செய்யும். சரி, 20 ஏக்கர் வரைக்கும். சரி, இதோட ரேட் பாத்துட்டீங்கனா உங்களுக்கு சரி, உங்களுக்கு 14,600 ரூபாய் வரும். சரி, இத வந்து நம்ம கொரியர் சார்ஜ் அந்த மாதிரி கூட சேருங்களா? ஆமா, இப்ப கொரியர் அனுப்பிச்சோம் அப்படின்னா அந்த கொரியருக்கு உண்டான சார்ஜ் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கோம், இல்லைன்னா 2 பே போட்டு அனுப்பிச்சிருவோம்.
சரி 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 ஒன்னு டூ பை போட்ட இது வந்து கொரியர்ல போட மாட்டோம்ங்க லாரில தான் வைப்போம் சரி சரி எங்க நீங்க தமிழ்நாடு முழுக்க எங்க கேட்டாலும் சரி வெளியில எங்க கேட்டாலும் சரிங்க சரி நீங்க கேட்டீங்க அப்படின்னா இது வந்து என்ன டிரான்ஸ்போர்ட் இருக்கோ அந்த டிரான்ஸ்போர்ட் கார்டு டூ பே போட்டு நீங்க அங்க எடுத்துக்க வேண்டியதான் சரி இப்ப நம்மளே வந்து இப்ப நம்ம வீடியோ பாக்குறவங்க எதிர்பார்த்தாங்கன்னா நம்மளே வந்து கம்பி எல்லாம் போட்டு எவ்வளவுக்கும் பண்ணி கொடுத்துடலாமுங்க ஏன்னா முக்கவாசி நம்ம வீடியோ பாக்குறவங்க கோழி பண்ணை ஆடு பண்ணை இந்த மாதிரி வைக்கிறவங்களே இந்த நாய் இதுக்கெல்லாம் வெளியே போ உள்ள வராதுங்க இது உள்ள இருக்கிற ஆடுகளும் பாத்தீங்கன்னா வெளியே போகாது அந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குதுங்க அந்த வகையில பாக்கல ஒரு ஏக்கருக்குங்க கொஞ்சம் ஹெவி இல்லாம அளவா எல்லாமே செலவு கம்மியா ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மினிமம் சொல்லிருங்க ஒரு செலவு இப்போ ஒரு ஏக்கர் மட்டும் நம்ம கோழி பண்ணை போடுறவங்க இந்த மாதிரி போடுறவங்க கேட்டாங்கன்னா ஒரு ஏக்கருக்கு மொத்த செலவீனம் எவ்வளவு வரும் இன்வெர்டர் பேட்டரி மற்ற விஷயங்களை சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பி கார்னர் உருளை இதெல்லாம் சேர்த்தா ஒரு 20,000 வருங்க அவரை தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க இன்னும் ஏதாவது சந்தேகம் தான் கேட்டுக்கலாம் இது நம்மளுக்கு ஏதாவது பர்மிஷன் வாங்குவானு இது போட்டு இது பண்றதுக்கு அந்த மாதிரி எதாவது இல்ல இல்ல நான் பர்மிஷன் தேவையில்லைங்க சரி பர்மிஷன் தேவையில்லை அப்ரூவலோட தான் வருது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவலோட தான் வருது சரி இன்னும் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து உங்களுக்காகவே நம்ம வந்து ISO சர்டிபிகேட்டும் இருக்குங்க அதுல மேனேஜ்மெண்ட் சேஃப்டி சர்டிபிகேட்டும் நம்ம வச்சிருக்கோம் அதனால பயக்கணுங்கிற அவசியம் இல்லை சரி சரி நண்பர்களே பாத்தீங்கன்னா நம்ம எத்தினி கடை நிறைய கடை இருந்தாலும் அத்தினி கடையும் பாத்தீங்கன்னா நம்ம போய் வீடியோ எடுத்து அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேங்கண்ணே எதுவுமே ஏன்னா உங்களுக்கே தெரியும் இப்ப அண்ணன் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் நம்ம ஏரியா ஃபுல்லாவே இவருதானுங்க சொன்னோம்னா இப்ப நாங்களே எப்படி பண்றோம்னா 2 ஏக்கர் போடுவோம்னா வந்து ஒரு கொட்டேஷன் கொடுப்பாருங்க அதை வாங்கி பாத்தோம்னா நம்ம எப்படி இதை குறைக்கலாம் அப்ப குறைக்கலாம்னா இந்த பாக்ஸில் குறைக்கலாமா இது மாதிரி போடலாம்னு அவர் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாரு போடலாம் வேண்டாம் அப்படின்னு அதனால நம்ம ஏரியா ஃபுல்லா அன்னதானம் பண்ணிட்டு இருக்காரு நீங்க வேணும்னா தாராளமா ஒரு 2 ஏக்கர் எங்களுக்கு போட வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணி கேளுங்க அவர் எப்படிங்கிற சொல்லுவாரு நம்ம கோழிகளுக்கு மெயினுங்க இதுல அந்த குண்டு பல்ப்பு நம்ம இன்குபேட்டருக்கு போட்டு இருக்கிறதுக்கு அதுக்கும் எல்லாம் இருக்குதுங்க அதுக்கு தகுந்த இன்வெர்டர் வாங்கி செட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு நான் அதைத்தான் முதல் மெயினா கேட்டேன் நம்ம என்ன வேணுமோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க நபர்கள் பாத்தீங்கன்னா அண்ணனை தொடர்பு கொண்டு நீங்கள் பயனடையலாம்னு சொல்லணுங்க ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ் எப்பவுமே மறக்காதீங்க நன்றி வணக்கம்